அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி நான் பண்ண போகிறது சிகப்பு கலர் மட்டன் குருமா. மட்டன் தேவையான அளவு 300 கிராம். 300 கிராம் மட்டனை தயிர் வந்து 1/4 கப்பு ஊற்றி உப்பு போட்டு விரகி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் தயிர். தயிர் வந்து 1/4 கப்பு ஊற்றுங்க 300 கிராமுக்கு. இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் தயிர் ஊற்றுங்க. குருமானாலே தயிர் தான் ஊற்றணும். 4 இல்லைனா 5 ஸ்பூன் தயிர் ஊற்றுங்க. மட்டனை சுத்தப்படுத்தி தயிரை ஊற்றி விரைய வச்சுருங்க. தாளிப்பதற்கு தேங்காய் எண்ணெய். தேவையான பொருட்கள் 2 பல்லாரி, காஞ்ச வத்தல் மிளவத்தல் பெருசுனா 4, சிறுசுனா 6 வைங்க. 1/2 மூடி எலுமிச்சை பழம். இதில் வந்து 3 டிராப்ஸ் ஊற்றினா போதும். நிறைய எலுமிச்சை பழம் ஊற்ற வேண்டாம். நம்ம ஏற்கனவே தயிர் ஊற்றி மட்டனை விரவி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய், பாதாம் பருப்பு 9 எண்ணம், முந்திரி பருப்பு 5 எண்ணம். நம்ம வந்து பாதாம், முந்திரி, தேங்காய். தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு 4 கீத்து வரும்படி தேங்காய், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைத்த சோம்பு, ஜீரகம், மஞ்சள் பொடி, பொட்டுக்கடலை, கொஞ்சம் மிளகு, வத்தல் பொடி, இவ்வளோ மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி இப்படி நம்ம வந்து மட்டனில் போட்டு விரவி வச்சுக்கிடணும். தயிர் ஊற்றி அரைச்ச பேஸ்ட்டை விரவி வச்சுக்கிடணும். நம்ம வந்து இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இதுக்கு தான் 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன் போதும், ரொம்ப வேண்டாம். தேவையான அளவு உப்பு, 2 உருளைக்கிழங்கு, 1 தக்காளி போதும். ஏன்னா நம்ம தயிரும் எலுமிச்சை பழமும் சேர்க்குறோன்னா தக்காளி ரொம்ப வேண்டாம். பல்லாரி வந்து அந்த எடுத்து வைத்த பல்லாரியை நறுக்கி வச்சுக்கிடணும். புதினா, மல்லி, கருவேப்பிலை தாளிப்பதற்கு நம்ம வந்து எல்லா அந்த இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி மட்டனில் போட்டு விரவிடணும். தேங்காய் வந்து 1/2 முறி போதும். அதில் வந்து 1/4 முறி தேங்காயை இந்த பொருட்களோட, மசாலா பொருட்களோடு அரைச்சிடணும். மீதி தேங்காய் இப்படி அரைச்சி வச்சுக்கிடணும் பால் எடுப்பதற்கு. இப்போ நம்ம குருமா தாளிக்கும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர் வந்து ரெட் கலரில் இருக்கும் இந்த குருமா. இதை செய்து பாருங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். செக்கு எண்ணெய் இது, தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய். தேங்காய் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் 1/4 டம்ளர் விடுங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் சேர்க்கறதுனால அதிக எண்ணெய் வேண்டாம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். எப்போவும் மட்டனை சுத்தப்படுத்தி நீங்கள் தயிர் உப்பு போட்டு விரவி வச்சுருங்க. அப்போ தான் மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இவ்வளோ பொருட்களையும் தான் நம்ம கொஞ்சம் தேங்காயோடு அரைக்கணும். இதோட பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கிடணும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வைத்த பட்டை, ஏலம், கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, இவ்வளோத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுடணும். போட்டு அதோட கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம் போடுங்க. எப்போதும் வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிறதுக்கு வெங்காயம் போட்டால் தான் அந்த பேஸ்டானது பாத்திரத்தில் ஒட்டாது. வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வைத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை போட்டணும். தக்காளி, மிளகாய் எல்லாம் போட்டணும். இந்த உருளைக்கிழங்கை, வெட்டி வைத்த உருளைக்கிழங்கை மட்டனோடு போட்டு அதோடைய தட்டிடணும். வத்தல் பொடி. வத்தல் பொடியை வந்து நீங்கள் எண்ணெயில் எப்போதும் போட்டால் தான் அந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ மட்டனை தட்டிடும். உப்பு உரப்பு எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். எடுத்து வைத்த மல்லி புதினா எல்லாத்தையும் போட்டுடணும். போட்டு நல்லா கிளறிட்டு தேங்காயை நம்ம பால் எடுக்கணும். இதுக்கு வந்து பெரிய தேங்காய்னா அரை முடி, சின்ன தேங்காய்னா ஒரு தேங்காய் வைங்க. எல்லாம் ஊற்றிடணும். கறி முங்குற மட்டன் முங்குற அளவு நம்ம வந்து தண்ணியை சேர்த்து வேக வைக்கணும். 10 நிமிஷம்தான். இது வந்து சிகப்பு கலர் குருமா. எப்போதும் மிளகாய் மட்டும் அரைச்சி வெள்ளை கலர் குருமா வைக்குவோம், இது சிகப்பு கலர் குருமா. இதை வச்சு பாருங்க. நம்ம இப்போ குக்கரை மூடிடும். மூடி 10 நிமிஷம் பட்டன் போட்டு 10 நிமிஷம் பட்டன் போட்டாச்சு. 10 நிமிஷம் வைக்கணும். மட்டன் அடுப்பை ஆஃப் பண்ணிடும். மட்டன் வெந்துருச்சு. இன்னொரு அடுப்பில் பீன்ஸை தாளிச்சிடும். பீன்ஸும் கோஸும் வச்சுருக்கேன் பொரியலுக்கு, தாளிச்சாச்சு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து புதன்கிழமை, இன்றைக்கி மட்டன் சாதம் பீன்ஸு கோஸு பொரியல். தேங்காயை அரைச்சாச்சு. பீன்ஸு கோஸு பொரியல் அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் போட்டுரும். இப்போ சிகப்பு மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கோம், ரொம்ப சுவையாக இருக்கும். சாதம் வச்சாச்சு. பீன்ஸு கோஸு பொரியல் வச்சுக்கிட்டுருக்கோம், அது வச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் புதன்கிழமை சமையல் மட்டன் சிகப்பு குருமா பீன்ஸு கோஸு பொரியல் சாதம். சாதமும் வச்சிட்டேன், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும்.